ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகாஸ் கிரியேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட விலாகை ஈவினிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஈவினிங் காஃபி சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒரு கப் காஃபியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாப்பா வந்து மெஹந்தி வச்சு விடணும்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டுட்ருந்தா. ஸோ அவளுக்காக வந்து எனக்கு தெரிஞ்ச டிசைனில் காமெடியாக ஒன்று போட்டு விட்ருக்கேன். ஒவ்வொரு கையில் பீக்காகும், இன்னொரு கையில் வந்து சும்மா எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸை போட்டு கவர் பண்ணி அவளோட கையில் ஃபுல்லாக இருக்க மாதிரி ஃபினிஷ் பண்ணி விட்டுட்டேன். அவளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அப்படி ஒரு என்ஜாய் பண்ணி என்கிட்ட வச்சுக்கிட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து, ஈவினிங் இல்லை இது நைட்டு வந்து எக் ஆம்லேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து பண்ணியிருந்தாங்க. அதை வந்து கவர் பண்ணேன். இது செஞ்சிட்ருக்கிறது வந்து என்னோடய நாத்தனார் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய், இது மூணையும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டாங்க. இது கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப்பாக ஆனியன் கட்டர். இந்த கட்டரில் வந்து நல்லா, இந்த கட்டரும் வந்து நல்லா கட் பண்ணும். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லையா, அதே மாதிரியே இதுவும் வந்து பொடியாக கட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா முட்டை உடச்சி ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதில் வந்து ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக பெப்பர் போட்டிருக்கோம். ஏன்னா பச்சை மிளகாய் நிறையா போட்டிருக்கோம் இல்லையா, மூணு பச்சை மிளகாய் பக்கம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டாச்சு. அப்படி பெப்பர் பொடி எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா நம்ம வந்து பாயில் பண்ணும்போது, இந்த ஆம்லெட் போடும்போது நம்ம வந்து பெப்பர் மேலே வந்து தூவிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அடித்து கிளறி அப்படியே நம்ம ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான், அவ்வளோதான். இதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, அப்புறம் வந்து பீட்ரூட் போடலாம். வெஜிடபிள்ஸ் நமக்கு என்னென்ன போட விருப்பமோ அது எல்லாமே போடலாம். இன்றைக்கி வந்து சிம்பிளாக இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு குட்டி பேனில் அதை அப்படியே ஊற்றி அழகாக திருப்பி விட்டு எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. இது வந்து நான்ஸ்டிக் பேன்கிறதுனால ஒட்டாது, அதுவும் இல்லாமல் அவ்வளோதான். பெரட்டி விட்டு இந்த பக்கமும் டோட்டலாக சிம்மில் வச்சே நம்ம வேக விடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். செம்ம எம்மியான ஆம்லேட் ரெடி. அடுத்து இன்னொரு டிப்பு பார்த்திங்கன்னா, பட்டுப்படவெல்லாம் நம்ம வாங்கும்போது உள்பக்கமும் நம்ம பார்த்து வாங்கணும். அப்படி நம்ம பார்த்து வாங்கலை அப்படின்னா அதோட உள்ளற பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன். ஆனால் பட்டுப்புடவை சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்டர் நல்லா, அதாவது அச்சடித்த மாதிரி ஒரு பார்டர். அது இதெல்லாம் இந்த மாதிரி பார்டர் இருக்கிறதெல்லாம் ஓல்டு பார்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் புடவை சூப்பராக இருக்குது. இந்த கலர் பார்த்திங்கன்னா வீடியோக்கு இப்படி இருக்குது, ஆனால் நேரில் வேறு மாதிரி நல்ல டார்க்காக இருக்குது. இந்த மாதிரி டிசைன் இருக்கும்ல, இந்த மாதிரி புட்டா புட்டான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி புட்டா புட்டா டிசைனாக இருக்கிறது வந்து உள்பக்கம் பார்த்தா இந்த ஜரி ஓடி இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஓடி இருக்கும். இப்போ வந்து இது வந்து கொலுசுலையோ இல்லை ஏதாவது நெகம்பட்டு இல்லை நம்ம கட்டும்போதே ஏதாவது இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த எல்லா டிசைனும் ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கு இந்த மாதிரி அதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பட்டுப்புடவை ரொம்ப நாளைக்கு அந்த டிசைன்லாம் தாங்கும். இது ஒரு டிப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா நாத்தனார் வந்து என்னோடய அந்த கல்யாணம் லாஸ்ட்டு வீடியோவில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் போட்டிருந்தேன் இல்லையா, போனேன்னு அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பட்டுப்புடவை எடுத்து வச்சு நலுங்கு வச்சாங்க. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா பட்டுப்புடவை வந்து சாரதாஸில் எடுத்திருக்காங்க. திருச்சி சாரதாஸ் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஷாப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று இல்லையா. சூப்பராக இருக்குது பட்டுப்புடவை. மெரூன் கலருக்கு க்ரீன் கலர் பார்டர், முந்தி வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஃபுல் இது அது என்ன டிசைன் பண்ணியிருக்க மாதிரி புடவை. ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆகிற பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி நம்ம கட்டணும் அப்படின்னா தான், அதாவது நம்மள அந்த கல்யாண பொண்ணு கட்டினாங்கன்னா ரொம்ப அதாவது ஸ்பெஷலாக தெரிவாங்க இல்லையா. அதனால் பிளைனாக இருக்க புடவைங்களை விட இந்த மாதிரி புடவை புது பொண்ணாக இருக்கவங்க கட்டினாங்கன்னா அது ஒரு அழகு. பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு, காரம், பழங்கள் வச்சு அந்த பொண்ணுக்கு நலுங்கு வைக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
வச்சுக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு வந்து கண்ணாடி வளையல் போடும்போது அது உடஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். பத்தாமல் நம்ம வாங்கிட்டோம், அளவு தெரியாமல் வாங்கிட்டோம், அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கவர் போட்டுட்டு நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக உள்ளே போயிடும். இது ஒரு டிப்பு, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான வீடியோவோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு.